சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த பகுதியில் இன்று நாம் பார்க்கக்கூடியது சேலம் பகுதியில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். என்ன அர்த்தம் உயிர் போயிடுச்சிங்க? யாரு தப்பு இல்ல? பாக்ஸ் என்ன பழக்கம் இது? நீங்க ஒன்னா போன் பண்றே தம்பி, உங்களுக்கு எனக்கு அண்ணன் அண்ணன் எப்படி படிக்க வச்சு? தப்பு இல்லையா? ஒரு மனிதா மனம் இல்ல? என்னங்க மனிதா மனிதா மனம் இல்லீங்கன்னு கேக்குறேன். ஒரு பாடி அங்க துடிக்கிற பாருப்பா சார், துடிக்கிற போட்டு விளையாடு. என்ன கொடுமையா இருக்கு? உன்னாடி போன் பண்ண நீ பாத்துக்கலாம், சொல்ல கவர்மெண்ட் பாத்துக்கோ. சரவணன் என்று சொல்லக்கூடிய 70 வயது முதியவர் ஒருவரை அவருடைய தம்பி உயிரோடு ஃப்ரீசர் பாக்ஸில் குளிர்சாதன பெட்டியில் வைத்து இறந்து விட்டதாக நாடகம் ஆடியிருக்கிறார். ஒரு நாள் முழுவதும் இரவு முழுவதும் இருந்த அந்த மனிதர் அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது உயிரோடு அவர் துடித்து கொண்டிருந்த ஒரு காட்சி வீடியோ வழியாக வெளி உலகத்திற்கு வருகிறது. பின்னர் அவரை எடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். சில மணி நேரங்கள் உயிரோடு இருந்தவர் இப்போது இறந்திருக்கிறார். இது செய்தி. ஆனால் இந்த செய்தியை பொறுத்த மட்டில் எவ்வளவு கொடுமை வாய்ந்த செய்தியாக இருக்குதுன்னு பாருங்க. மனித உள்ளங்கள் இறுகி போன ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்கிறது. சரிண்ணா, இப்போ அவர் இறந்துட்டாருங்களா? ரெண்டு மணி நேரத்தே இறந்துட்டாருங்க. இறந்துட்டாரா? அவர் உங்களுக்கு என்ன ஆகணும் அண்ணா? சரி, இப்ப கையெல்லாம் துடிச்சிட்டு இருக்கீங்களா? அது என்னது? அதாங்க ஃபிக்ஸிங்க. இல்லீங்க, இறந்ததுக்கு அப்புறம் இப்படி கை துடிக்கும்? என்ன ஆத்மா போயிட்டு போலீங்க. பணத்திற்காக கொலை நடக்கிறது. தன்னோடு வாழ்ந்த உறவினர்களை கொலை செய்யக்கூடிய கொடூர குணம் படைத்தவர்கள் உருவாகியிருக்கிறார்கள். கொஞ்சம் கூட இரக்கம் என்பதே இல்லாமல் ஒரு மனிதர் துடித்துக் கொண்டிருக்கிறாரே, அவருக்கு சரியான ஒரு உதவியை செய்ய வேண்டும். உயிர் என்பது தன்னால் செல்வதுதான் வந்து சரியானது, அதை கொலை செய்யக்கூடாது என்ற ஒரு நிலை இருக்கும்போது ஒரு குளிர்சாதன பெட்டியில் வைத்து கொலை செய்வதற்கு இவர் முயற்சி செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய கொடுமை! எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்! மனிதநேயம் மனிதநேயம் என்று பேசக்கூடிய நாம் மனிதநேயத்தோடு வாழ்கிறோமா? மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகம் என்பது ஒரு அற்பத்திலும் அற்பமான ஒரு உலகம். இந்த உலக வாழ்க்கையில் ஒரு அற்பத்திலும் அற்பமான நிலையில் இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் அழகிய முறையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கையை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு மனிதர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட காலங்கள் மாறி இருக்கிறது பாருங்க. இப்படி நீங்க நிறைய சம்பவங்கள் நம்ம பார்க்க முடிகிறது. மனித நேயம் என்பது கொஞ்சமும் இல்லாத ஒரு காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் அற்புதமான அழகான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இறைவன் கடவுள் கடவுள் என்று பொதுவாக சொல்கிறார்களே, கடவுளுக்கு செய்யக்கூடிய பணிகளை செய்துவிட்டு மனிதர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஆட்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டிலே
இறைவனுடைய காரியங்களிலே நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தோமேயானால், இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்று நினைத்தோமேயானால், பிற மக்களுக்கு உதவி செய்ய சொல்லி இஸ்லாம் சொல்கிறது. நபிகள் நாயகம் அழகாக ஒரு போதனை சொன்னார்கள், துயினு ரஜுல அலா தாபத்திஹி சதகா, ஒரு மனிதனை அவனுடைய வாகனத்தில் ஏற்றி விடுவது தர்மம் ஆகும் என்று சொன்னார்கள். எவ்வளவு அற்புதமான வாசகம் பாருங்க, தர்மத்தில் ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது. எவ்வளவு இறைவனுடைய நன்மையை பெறுவதாக இருந்தால் மனித நேயம் வேண்டும். மனித நேயத்தை பற்றி வாய்களிய பேசக்கூடிய சமுதாயத்திற்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மனித நேயமே அற்று மனிதர்களை உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்கிறோம் என்பது வேதனையிலும் வேதனையான ஒரு காரியமாக இருக்கிறது. பார்த்து கொண்டு இதை தடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும். எவ்வளவு பெரிய மட்டரகமான காரியம். அந்த மனிதர் பாக்ஸில் இருக்கும் போது ஒரு நாள் முழுவதும் எவ்வளவு துடி துடிச்சிருப்பார், எவ்வளவு வேதனைகளை அடைந்திருப்பார். கைகளை கட்டி, இரண்டு கைகளையும் கட்டி உள்ள அப்படி படுக்க வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு அந்த குளிரில் எவ்வளவு துடி துடிச்சிருப்பார். இவனை கொண்டு போய் போட்டிருக்கணும், இந்த அநியாய காரணம் உள்ளதுக்கு போட்டிருக்கணும், உனக்கு கடுமையான முறையில் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். பத்திரிகையாளர்கள் வந்து கேட்கிறார்கள், என்னப்பா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு கேட்டால், அது ஒன்றும் கிடையாதுங்க, அவர் இறந்து போயிட்டாரு. அப்போ துடிக்கிறாரு அப்படின்னு கேட்டால், அது ஆன்மா துடிக்கிறது, அவருடைய ஆவி துடிக்கிறது என்று பத்திரிகையாளர்களிடத்திலே பதில் சொல்லக்கூடிய ஒரு மட்டரகமான மனிதர்களையும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். என்ன சரி, இப்போ அவர் இறந்துட்டாருங்களா? ரெண்டு மணி நேற்றே இறந்துட்டாருங்க. யார் இறந்துட்டாரா? ஆமா. அவர் உங்களுக்கு என்ன ஆகணும் அண்ணா? சரி, இப்போ கையெல்லாம் துடிச்சிட்டு இருக்குங்களா? அது என்னது? பார்க்கும் போது இதை திருத்தக்கூடியவர்களாக, சரி செய்யக்கூடியவர்களாக, இதிலிருந்து நாம் படிப்பினை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது மாதிரியான ஒரு கீழ்த்தரமான காரியங்கள் சமுதாயத்தில் வராமல் தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதையும் இந்த செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.